ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் பேசுகிறேன். நீங்கள் பல பேர் கடவுளை நிராகரிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. சில பேர் சொல்கிறது என்னென்னா, கடவுள் இருக்காருன்றதுக்கு போதுமான அறிவியல் ஆதாரம் இல்லை, அதனால தான் நான் கடவுளை நம்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் கடவுள்னு ஒருத்தர் இருந்து இது வாழ்க்கையில் சரி இது தப்பு அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுறதே எனக்கு பிடிக்கல, அதனால் கடவுளை நம்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி பல மக்கள் கடவுளை வேணான்னு சொல்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. அது என்ன காரணம்னோ, அந்த காரணம் ஏன் சரியானது இல்லைன்னோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீ பல பேருக்கு கடவுள்ன்ற பேச்சை எடுத்தாலே வந்து எரிச்சல் வருது. அதை போக சும்மா கடவுள் கடவுள்னு சொல்கிறேங்க. இதெல்லாம் வந்து விட்டு தள்ளு, கடவுளை மற மனிதனை நினை. இதெல்லாம் கோட்ஸ்லாம் நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுளை விட்டுற ஹியூமானிட்டியை பாரு, ஹியூமானிட்டியை மதி, இதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது கடவுள்னு ஒருத்தர் இல்லைன்னா ஹியூமானிட்டின்றது ஒன்றுமே அர்த்தமே கிடையாது. கடவுள்னு ஒருத்தர் இல்லைன்னா ஏன் நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடையாதுன்றது ஒரு வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இது புரியாமல் எல்லாம் ஹியூமானிட்டி ஹியூமானிட்டின்னு கடவுளை இல்லாமல் தூக்கி வச்சு ஆடிட்டுருக்கீங்க. அதனால் ஹியூமானிட்டி ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாமே ஒன்று ஒரு நாள் அழிச்சு போக போகிறோம். மிருகங்களுக்கு சமமானதான் நம்ம கடவுள் இல்லைன்னா. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். சரி, பல பேர் சொல்கிறது அதுதான். இந்த மாதிரி வந்து இந்த உலகத்தில் பல பிரச்சனைகள் வருது, பல கஷ்டங்கள். நிறைய பேர் இறந்து போகிறாங்க, இயற்கை சீரழிவுகள், குழந்தைங்கள்லாம் இறந்து போகிறாங்க, அநியாயமாக இறந்து போகிறாங்க, இத்தனை நோய்கள் பல வந்து நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இதெல்லாம் கடவுள் ஏன் அனுமதிக்கணும்? உண்மையாலே அவர் சக்தி வாய்ந்தவர்னு சொல்கிறீங்க, உண்மையாலே அவர் வந்து நல்லது மட்டும்தான் நடக்கணும்னு எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரிலாம் இருந்தால் ஏன் கடவுள் கெட்டதை அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி அனுமதிக்கிறதுனால தான் கடவுளே வேணாம்ப்பா. கடவுளே இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன தான் ப்ரூவ் பண்ணாலும் சரி, சரி கடவுளே இருக்கட்டும், ஆனாலுமே அந்த மாதிரி கடவுளை நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் போகிறீங்க. ஆனால் நீங்கள் புரிஞ்சு விட்டது என்னென்னா, கடவுள் ஒரு கஷ்டத்தையோ துக்கத்தையோ நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறாருன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பையன் வந்து எப்பவுமே துருத்துருன்னு விளையாடிக்கிட்டே இருப்பான், ஃபுட்பாலில் விளையாட்டுருப்பான், ஆனால் மற்ற விஷயம்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டான். அவங்க அப்பா அம்மா சொல்கிறது அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். அம்மா ஜாலியாக விளையாடுவான், வெளில போவான், அவனால் ஒரு நிமிஷம் வீட்டிலே உட்கார முடியாது. அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தன் ஒரு நாள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஃபோனை நோண்டிக்கிட்டே வந்து போகும்போது அந்த கீழே இருக்க பள்ளத்தை பார்க்காம விட்டுட்டான். அதனால என்னாச்சுன்னா, அந்த கால் வந்து கீழே போய் மாட்டிக்கிச்சு. ஆனால் அந்த ஃபோர்ஸில் என்னாச்சுன்னா, அவனோட தசைப்பிடிப்பு வந்து ஒரு மாதம் அவன் வீட்டிலே இருக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டான். வேறு வழியே கிடையாது, எங்கே போனாலுமே நீங்கள் விளையாடக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, வீட்டிலே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ அவன் உடம்புனா, ஏன் கடவுள் இதை அனுபவிச்சார், ஏன் இந்த வழியை எனக்கு கொடுக்குறாரு அப்படின்னு அனுபவிச்சான். ஆனால் அந்த ஒரு மாதம் அவன் என்ன பண்ணான், வேற விளையாட முடியாது, எதுவும் பண்ண முடியாது, அதனால வேறு வழியே இல்லாமல் டைமை போக்குறதுக்கு புக்ஸு படித்தான். இப்போ வேறு சரி வேறு என்ன பண்ணுறது, சும்மா படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸை படித்தான். நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டான். அந்த ஒரு மாதத்தில் அவன் பல விஷயங்கள், வாழ்க்கைக்கு நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டான். ஆனால் இதுக்கு முன்னாடி அவன் எதுவுமே இதெல்லாம் தெரியாமல் இருந்தான். ஏன்னா அவன் வீட்டில் ஒரு நாள் உட்காராமல் இருந்து சும்மா விளையாடி வந்து அதில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் இந்த ஒரு மாதம் அவன் உட்காந்ததுனால தான் பல வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை அவனால் கற்றுக்க முடிச்சு. ஸோ இப்போ அந்த வழி அவன் அனுபவிக்கிறான். ஆனால் இதுதான் அவன் எதிர்காலத்தில் அவனுக்கு நிறைய பிரயோஜனமாக இருக்கும். அதை அவனே ஒரு மாதம் கழித்து சொல்லுவான், ஒரு மாதம் ஏன் கடவுள் இதை அனுபவிச்சார்னு நான் யோசித்தேன், ஆனால் இந்த ஒரு மாதம் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். ஸோ இந்த மாதிரி தான் பல வேலைகளில் நம்மளுக்கு கஷ்டமான சூழ்நிலை வரலாம், பல கொடுமையான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கலாம், ஆனால் அது எல்லாமே ஒரு நல்ல காரணத்துக்காக தான் இருக்கும். அது எதிர்காலத்தில் தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர, இப்போ ஒரு வேளை கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அது எதிர்காலத்தில் எவ்வளோ நன்மையான நம்ம விஷயங்களை நம்மளுக்கு தருன்றதை அப்போ தான் நம்ம ரியலைஸ் பண்ணோம். ஸோ இதை நீங்கள் மனசில் ஞாபகிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய வேலைகளில் நம்ம ஒரு பட்டாக தான் திருந்துவோம். இப்போ பல கஷ்டங்கள் வந்தால் தான் நம்ம நல்லதை பாராட்டுவோம், நல்லதை வந்து மதிப்போம், நல்லதை ஃபாலோ பண்ணுவோம். அந்த கஷ்டமே வராமல் இருந்தால் நம்ம நன்மையை வந்து மதிக்கவே மாட்டோம், சும்மா தூக்கி போட்டு போயிட இருப்போம் சாதாரணமாக. இதை நீங்கள் ஞாபகிச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னதுன்னா, நீங்கள் கடவுள் வந்து உயிரை எடுக்கிறாருன்னு வந்து அவரை பழி போடுறீங்களே, ஆனால் அந்த உயிரை உருவாக்குனதே யார்? கடவுள் தான் உருவாக்குனார். நம்ம உயிரை எடுக்கிறதுக்கு உரிமை கிடையாது, ஏன்னா நம்ம அந்த உயிரை உருவாக்கலை. ஆனால் அந்த உயிரை உருவாக்குனதே கடவுள் தான். அப்போ அவரை எடுக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. அவர் அந்த உயிரை எடுத்தாலுமே அது பண்ணுறது பேர் கொலை கிடையாது. அது வந்து கொலைன்னு நம்ம தான் சொல்லுவோம், ஏன்னா நம்ம தான் ஒருத்தர் குத்திக்கு தான் அது கொலைன்னு சொல்லுவோம், அது அநியாயம்னு சொல்லுவோம். ஆனால் கடவுள் ஒருத்தரை எடுக்கிறாருன்னா, ஏன்னா அவர் கொடுத்த உயிரை அவரே எடுக்கிறாரு, இதில் எந்த வித அநியாயமும் கிடையாது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கடைசியாக உணவு சொல்லி முடிக்கிறேன். இந்த வாழ்க்கை எது உருவாக்குறாருன்னா, வெறும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறது கிடையாது. இந்த வாழ்க்கையை எது கொடுத்துருக்காருன்னா, கடவுளை பற்றி, இந்த வாழ்க்கையை பற்றி நிறைய உண்மைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வாழ்க்கையை ஒரு வாய்ப்பாக கொடுத்துருக்காரு.
வெறும் சந்தோஷமா ஜாலியா விளையாடிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு போறது கிடையாது. இது வந்து முதல் நோக்கமே கிடையாது. அதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு பகுதி தான். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி கடவுளை பற்றியும் வாழ்க்கையை பற்றி உண்மையை நிறைய தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் கஷ்டங்கள் வருதுன்னா அது நல்லதை கற்றுக்கிற ஒரு ஒரு வாய்ப்பாக நினச்சி அதை கஷ்டத்தை நீங்கள் தூக்கி போட்டு நீங்கள் கடவுளை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக கடவுள் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவார்.